ஹலோ, இட்ஸ் பிக் பாஸ் டே 7க்கான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா பிக் பாஸில் 100 டே போகுது இல்லையா, அந்த 100 டேக்கான அப்டேட்டை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ 7வது நாள் அப்படின்றது பார்த்தோன்னு எங்களை 6வது நாளே தலைவருக்கு நிறைய தக்லீஃப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் தக்லீஃப் கொடுத்துட்டு இருக்க, ஜிபி முத்தாண்டம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவருக்கே தக்லீஃப் கொடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த காமெடிகள்லாம் போயிட்டு இருந்துச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கடைசியாக பாட்டு பாடி முடிச்சிருந்தாங்க இல்லையா. டே 7ல என்னாச்சு அப்படின்னா மறுபடியும் கமல்ஹாசன் அவர்கள் இருக்கா இல்லையா, கமல்ஹாசன் அவர்களுக்கும் முத்தாண்டனுக்கு இருக்கக்கூடிய காம்போவாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஜிபி முத்து அவர்கள் தான் அதிகப்படியான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். யார் நம்புறீங்களோ இல்லையோ, முத்தனனுக்காக தான் நிறைய பேர் பிக் பாஸ் பார்க்குறாங்க, அதுதான் நசம். நீங்கள் நம்பலனாலும் இதுதான் நசம் அப்படின்ற மாதிரி தான் முத்தனனுக்காக நிறைய பேர், அவர் பண்ணக்கூடிய காமெடிக்காக நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஜிபி முத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கன்வர்சேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்பவே யூனிக்காக காமெடியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் நேற்று பார்த்தோம் அப்படின்னா தலைவர் லெட்டர் மூலமாக தான் ரொம்ப பீக்குக்கு போனார் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ் நேற்று உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் தலைவர் எனக்கு முருங்கிக்கா வேணும் முருங்கிக்கா வேணும் அப்படின்னு சொல்லி முருங்கிக்காவை கேட்டே இருந்தார் இல்லையா, அதனால அவருடைய ஃபேன்ஸ்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஹீரோயினாக நடிக்க போகிறீங்க, ரெண்டு ஹீரோயின் நடிக்கணும்னா யார் அப்படின்னு தலைவர் யோசிக்காமல் நயன்தாரா சிம்ரன் அப்படின்னு சொல்லுவோனே கமல்ஹாசனே ஷாக் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாவி இவ்வளோ ஆசையாக மனசுக்குள்ளே வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, ஃபன் ஒரு பக்கமாக போய்கிட்டே இருக்கும்போது அடுத்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த முருங்கெல்லாம் வந்துச்சு இல்லையா, நயன்தாரா சிம்ரன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் யார் அப்படின்னு சொல்லி அந்த க்ரீன் கொடி அப்படின்றத கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் யார்ட்ட வேணும் கொடுக்கலாம், ஆளுக்கு ஒவ்வொன்றும் எடுத்துக்கங்க, அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் இதே மாதிரி இன்னொரு நபர் உள்ளே வரலாம், அந்த வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னா அது யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரும்பாலானவங்க பார்த்தோம் அப்படின்னா அமுதமானன் அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமுதமானன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நல்ல காமெடியாக, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளேயும் போய் சூப்பராக என்டர்டெயின்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார், யார்ட்டையும் மூஞ்ச தூக்குற மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் யார் டவுனாக இருந்தாலுமே போய் பேசினார். ஸோ இவரை மாதிரி இன்னும் ஒருத்தர் இல்லை, 5 பேர் வந்தால் கூட சமாளிச்சிடலாம், ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அண்ணனுக்கு கொடுத்தாங்க. என்னது இது, பாசிட்டிவ் மட்டும் கொடுக்குறாங்க சரியில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அதுக்கப்புறமா தான் நெகட்டிவை கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நெகட்டிவ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா இந்த வீட்டில் இவங்க இல்லாமே இருந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடியவங்க யார், இது வந்து நம்மளாம் யோசிக்கும் போது இது எப்பறம் மூஞ்சி அடித்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஆனால் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய டாஸ்க்லாம் எப்படி அப்படின்னா சும்மா இருக்கிறவங்கள சொரிஞ்சு விடுற மாதிரி தான் இருக்கு இல்லையா, சண்டை போட்டுக்கிறது அந்த மாதிரி. அந்த மாதிரி இந்த நெகட்டிவ் அப்படின்றத பார்த்தோம்னா நெகட்டிவ் ரொம்ப அதிகமாக விக்ரமனுக்கு போச்சு. ஒரு சில டைமில் பார்த்தோம் அப்படின்னா தனலட்சுமி சிவன் இவங்க ரெண்டு பேருமே கம்மியாக இருந்துச்சு, ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விக்ரமனுக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. அவர் ஓப்பன் அப் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அரசியல்வாதி அப்படின்றதுனால யாருக்குமே அவர் ரொம்பவே கனெக்ட் ஆக மாட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விக்ரமன் சைட்லேருந்து சொல்லும்போது நான் அதிகப்படியான இந்த என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷோவே என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்காக விக்ரமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெட் ஃப்ளாக் அப்படின்றது கிடச்சி அதையுமே நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் ஆறுதலாக சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உள்ளே இருக்கக்கூடியவங்கலாம் உங்களுக்கு ரெட் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒதுக்கி வச்சாலும் இங்கே வெளியே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தூக்கி கொண்டாடின ஆட்கள்லாம் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கவின்லாம் இருக்காங்க இல்லையா, கவின்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ்க்குள்ள கவின் உள்ளே இருக்கும்போது நிறைய பேர் அவரை நாமினேஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கவின் வெளியே போயிடுவார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களாம் நம்பிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் வெளியே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்லாம் கவினை மறுபடியும் உள்ளே ஸ்டே பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய 19 பேர் வந்து நீங்கள் சரியாக இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் உடஞ்சி போக வேண்டிய அவசியமே கிடையாது. வெளியே இருக்கக்கூடியவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விக்ரமனுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு, சரி ஓகே இந்த மைனஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் ப்ளஸ்ஸாக வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மைனஸ் ப்ளஸ் இதெல்லாம் சரி அப்பாடா ஓகேடா, ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா நீங்கள் தேர்ந்த நட்பும் உங்களை தேர்ந்திய நட்பும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இருந்துச்சு இல்லையா. நம்ம ஃபஸ்ட் டேலே பார்த்தோம் அப்படின்னா சேரில் ஆப்போசிட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் நீங்கள் யார் சூஸ் பண்ணீங்க, உங்களை யார் சூஸ் பண்ணால், அப்படி சூஸ் பண்ணவங்கள்ட்ட இப்போ உங்களுடைய நட்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் போது எல்லோரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து இவங்களை சூஸ் பண்ணேன், இவங்க கூட என் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா போய்கிட்டு இருக்கேன், அவங்களை சூஸ் பண்ணால் அவங்க என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா நிறைகள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா குறைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆள் ஒரு 20 பேருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவங்க சூஸ் பண்ணாங்க இல்லையா, நான் வந்து இவங்களோட ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த லெவலில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கன்வர்சேஷன் இதெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அஷல் ஆயிஷா இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கமல் ஒரு விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அசல் முன்னாடி சேரில் உட்காரும்போது நீ என்ன வாடா போடான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல ஆயிஷாக்கு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்லாம் ஆச்சு. ஆனால் நேற்று கமல்ஹாசன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நமக்கு உரிமை இல்லை, நமக்கு ஒரு உரிமை இருக்குது, தன்மானம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை கேட்டு வாங்கிக்கிறதுல தப்பே இல்லை, உங்களுக்கு அந்த தன்மானம் இருக்கு இல்லையா, அதை என்ன போடா வாடான்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்ளே இருக்கக்கூடியவங்க தப்பாக நினச்சாலும் சரி வெளியே இருக்கக்கூடியவங்க தப்பாக நினச்சாலும் சரி உங்களுக்கு மரியாதை வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கிறதுல எந்த விதமான தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து உடஞ்சு போகுது அப்படின்னா அது உடஞ்சு போயிட்டு போதும், எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல எனக்கு
உங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்லே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படி கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, அதனால் அவங்க கோச்சிக்கிட்டாலும் கோச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆயிஷா இன்னொரு டைம் கொஞ்சமாக டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, அசலுக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்கு இல்லையா. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அசீம் நிவா இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை மாதிரி கன்வர்சேஷன் மாதிரி வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு நீங்கள் என்ன வெளியில் நாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி என்ன ஒதுக்கி வைக்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக என்ன அப்படின்னா மலேசியாவிலேருந்து வராங்க, இலங்கையிலேருந்து வராங்க இல்லையா. ஸோ நம்ம சொல்லக்கூடியது அவங்க ஒரு வேறு ஸ்லாங்கில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சண்டை அப்படின்றது ரொம்ப பெருசாலும் போல ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நிவா கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அசீம் உட்காந்து இல்லைம்மா நான் அப்படிலாம் சொல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம சொல்கிற விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கே அதிக டைம் எடுக்குது. ஜிபி முத்தண்ணனுக்காக இருந்தாலும் சரி ஜனனிக்காக இருந்தாலும் சரி இவங்க வெளிக்கொண்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவங்க வட்டார வழக்கு இல்லைனா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மொழி அதில் பேசிடுறாங்க. ஜனனிக்கு இன்னுமே அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்லாங் அப்படின்றது அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மைனா உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு வாரமாக மைனா உள்ளே போகல இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு வைல்ட் கார்ட் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மைனா என்னத்தை ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்லாம் கிடையாது, ஒருத்தரை ஆட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மைனாவை உள்ளே கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ மைனாக்கு ஒரு ஏவிலாம் போட்டதுக்கப்புறமா மைனா ஆற வாரமாக உள்ளே போயிட்டு உள்ளே போய் மைனா மைனா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரியான டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா தொழிலையும் மெர்ஜ் ஆகிட்டாங்க. நாங்கள் முக்காவாசி பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவி பீப்பிள்ஸ் இவங்க தான் இருக்காங்க இல்லையா, ரச்சிதா இருக்காங்க, ஆயிஷா இருக்காங்க, அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அசீம் இருக்காரு. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் போனோடனே கொலா பாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தலைவருக்கு காய்ச்சல் போல, காய்ச்சல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தலைவர் பாட்டுக்கு பெட்டில் படுத்திருந்தார், அந்த சோஃபா இருக்கு இல்லையா அதில் படுத்திருந்தார். ரச்சிதா தான் வந்து தொட்டு பாட்டு டாக்டர்லாம் வருவாங்க, ஒரு ஊசியை போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை எந்திரிச்சிலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தலைவருக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சா இல்லை அங்கே இருக்கக்கூடிய தண்ணி கிண்ணி சேரலையா அப்படின்னு சொல்லி தரல, என்னையா ஊரையே சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் நீ சோர்ந்து போய் படுத்துட்டியே அப்படின்ற மாதிரி தான் நேற்று பார்த்த விஷயங்கள் அப்படின்றது. சரி ஓகே, கொஞ்சமாக உடம்பு சரியில்லை ஒரு ஊசி ஈசி போட்டார் அப்படின்னா தலைவர் மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துருவாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அசல் இருக்கார் இல்லையா, அசல் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா குயின்சி கூட பேசிக்கிட்டு இருந்தார், குயின்சிட்டு அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, ஏதோ ட்ராக் ஓடுது போல அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று பார்த்தோம்னா நிவாவும் அசலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. உட்காந்து பேசல அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, அதில் ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்தில் படுத்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க பேசிட்டு அப்படியே தூங்குற மாதிரி தான் நேற்று கட் அப்படின்றத முடிச்சிருந்தாங்க. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அசல் வந்தோடனே குயின்சியை பார்த்து அதுக்கப்புறமா ஷெரின்ட்ட போனேன், இப்போ என்னப்பா நிவாட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி அதுக்குமே வந்துட்டு அசல் தெளிவான விளக்கம் அப்படின்றத கொடுத்துருந்தாரு. என்னை பற்றி யார் என்ன நினச்சாலும் எனக்கு பிரச்சனைலாம் கிடையாது, நான் வந்து உங்கள்கிட்ட க்ளோஸாக பேசுகிறேன் அப்படின்றதுனால என் மேலே நிறைய விமர்சனங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நான் கவலைப்படல, வெளியே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதை தப்பாக பார்த்தாலும் எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்னுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் யார் அப்படின்றது எனக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களாம் நினைக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிவாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நான் உங்களுக்கு அதிக கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ராக் அப்படின்றது பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போகக்கூடிய நாட்களில் எது எப்படி வேணாலும் மாறலாம், நிவாக்கும் அசலுக்கும் இடையில ஏதாவது மாதிரியான விஷயங்கள் பூக்கவும் செய்யலாம், பூக்காவும் நல்ல நட்பாகவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏழாவது நாள் பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் நேற்று மறுபடியும் ஒன் மேன் ஷா ஆர்மி அப்படின்றத நடத்தியிருந்தார். அதுக்கப்புறமா நிறைய சுறுசுறுப்பான விஷயங்கள் இந்த நாமினேஷன் இதெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ செவன்த் டே பார்க்கும்போது எந்த சலசலப்பு சண்டைகள்லாம் இல்லாமல் நார்மலாக காமா அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நியூ டேட் கார்டு அப்டேட்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வாரத்தில் உங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் பண்ண யாராவது ஒரு கண்டஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு அவங்களுடைய பேர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு யார் டைட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. நாளைக்கு எட்டாவது நாள் அப்டேட்டோட சந்திக்கலாம். டாடா, பை பை.